இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சங்கவிக்கு பாத்தீங்கன்னா பயம் மஹிந்திரா ஏர்போர்ட்ஸ் என்ற பேரை சொல்றாங்க. ஏன்னா இப்ப நாங்கள் என்ட்ரன்ஸுக்குள்ள உள்ள போறோம் விமான நிலையத்துக்குள்ள டொலோரலா போட்டா தான் இங்க ஜூஸ் போத்தல் வேறு இங்கெல்லாம் வேறுங்க. பாயபக்ச விமான நிலையத்தை கடைசியா நாங்க ரெஸ்டாரண்ட் ஆகிட்டோம். ஒரு புத்த பெருமான் முன்னுக்கு இருக்கிறேன். வணக்கம் ரகுவலே, நான் உங்கள் தவகரன். நான் உங்கள் சங்கவி. அம்பாந்தோட்டையில நாங்க நிக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா அம்பாந்தோட்டை மத்தல ராயபக்ச விமான நிலையத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது, நாங்கள் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்குள்ளே விடின மாதிரியில் இண்டால் நாங்கள் இப்போ போக போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ஆளாம் போய் கொண்டிருக்கிறோம். சரி, பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேலாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அந்த ஹைவே பார்த்தீங்கன்னா யானை காடுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு காட்டுக்குள்ளலாம் நாங்கள் போகிறோம். விமான நிலையம் இருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளான் இருக்குது. இந்த அதான் சொன்னேன், இந்த காணொலி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது, அது எப்படி ஏர்போர்ட் இருக்குது ரெண்டெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டையில மட்டும் காட்டுறோம். ஏன்னா இப்போ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு மயில் வந்து பஸ்ஸோட அடிவிடம் அடிவிடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாலை நேஷனல் பார்க் இருக்குது. ஏனண்டா இது ஒரு சுற்றி வரைய பார்த்தீங்கன்னா காடு தான், சுத்தி வர வேணும் காட்டுக்குள்ள நாங்களே நிக்கிறோம். இப்ப விமான நிலையம் அமைக்கிறதுக்கு வந்து இலங்கையில மொத்த காட்டை 4% காடை அழிச்சுதான் விமான நிலையம் அமைச்சேன்னு சொல்லி கதைக்கணும். அது உண்மையோ பொய்யோ தெரியல. இப்ப நாங்க வாங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம். என்ன ராயபக்ச ஏர்போர்ட்டுக்கு இப்ப நாங்க உங்களை சுத்தி காட்ட போறோம், வாங்க போவோம். அப்படி என்ன இல்ல காட்டி இருக்கணும். போற வழியே பாத்தீங்கன்னா ஹைவே தான் போட்டுருக்குது அந்த விமான நிலையத்துக்கு போற காண்டி. ஆனா பாத்தீங்கன்னா ரோட்ல ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லலாம். பெரிய அளவுல பாருங்க, வெறிச்சோடி போய் தான் இருக்கு இந்த ஏர்போர்ட் ரோட்டு. ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் முன்னுக்கு போய் கொண்டிருக்கு. சுத்தி வரவே காடு, இந்த இடமே சுத்தி வர யானை காடுன்னு சொல்லாம. அதுக்குள்ள இந்த ஹைவே போட்டிருக்கீங்கன்னா கொழும்புக்கு போற ஹைவே அங்காள் பக்கம். அதே மாதிரி இதுலான்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போற ஹைவேயும் வருது. கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். பாருங்க ராயபக்ச சர்வதேச விமான நிலையம். இப்ப நான் உள்ளுக்க போவோம் மத்தலைக்கு. ரோட்டில் பாத்தீங்கன்னா சாணங்கள் அதே மாதிரி லத்தியல் யானைகள் எல்லாம் வந்து நிக்கும் போது கூட இதுக்குள்ள இந்த ஹைவேலயே யானைகள் வந்து நிக்கிறது கூட லத்தியல் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது சாணங்கள் எல்லாம் இவருக்கு எப்படி உள்நுழையும் பகுதி. இப்ப பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப்புக்கு வந்துட்டோம். இப்ப நாங்கள் வந்துக்கிற பாத்தீங்கன்னா மஹிந்த ராயபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வந்த உடனே உங்களுக்கு பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்னு. சங்கவி எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. பாத்தீங்கன்னா இதான் பார்க்கிங் ஏரியா. இப்ப நாங்கள் பார்க்கிங் ஏரியா உங்களை சுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். பாருங்க அதுல அந்த டவர் இருக்குது. இப்ப நாங்கள் விமான நிலையத்துக்குள்ள போக போறோம். போகும் முதலே பாத்தீங்கன்னா முன்னுக்கு கொஞ்சம் வாகனங்கள் நிக்குது. ஆனா பார்க்கிங் ஏரியால பாத்தீங்கன்னா எங்கட கார் மட்டும்தான் நிக்குதுண்ணே, வேற ஒரு வாகனம் இல்ல. ஏன்னா நாங்களாம் பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்க விலங்கில பார்க்கிங் 150 ரூபா 150 ரூபாவா? இல்ல அதான் இவ நாங்க பாத்தீங்கன்னா விமானத்துக்குள்ள டிக்கெட் மட்டும் எடுக்கணுமா. பாருங்க கொடியேறுதல் பறந்து கொண்டிருக்கு. இந்த பகுதியெல்லாம் உள்ளுக்க போனதுதான் டெர்மினல் மட்டல ராயபக்ச ஏர்போர்ட். பாருங்க இதான் வந்துறங்கும் பயணிக்கான வாகனங்கள்னு சொல்லி போட்டுருக்கு. பாருங்க இதான் இந்த டெர்மினல் முன்னுக்கு வர்ற டெர்மினல் எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா குருவியல் சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கு. புறப்படுகை சிற்பங்கள் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி பாருங்க புறப்படுகின்ற பயணிக்கான வாகனங்கள் வந்து நிற்கிற இடம். சங்கவிக்கு இந்த இடத்துல என்ன சத்தங்கள் கேட்குதுன்னு நினைக்கிறீங்க? புறாக்கள் சத்தம் தான் கேட்குதுன்னு, பறவைகள் சத்தம் தான் கேட்குது. பாருங்க ராயபக்ச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மத்தல. என்ன இதுலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு புறாக்கள் எல்லாம். பாருங்க வந்து சேரும் பயணிகள் பயணிகளுக்கான வாகனங்கள் போட்டிருக்கு. இதுக்குள்ளே நாங்கள் இப்போ டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 150 ரூபான் டிக்கெட். பாருங்க இல்லை சிற்பங்கள் மாதிரிலாம் போட்டிருக்கு. சிற்பங்கள் இது அந்த மாவுலே சிற்பங்கள் செஞ்சுருக்கீங்க, என்ன வித்தியாசமா இருக்குல்ல. இது
பழங்காலத்து கதைகள் என்ன கதைகள் அப்படி சிற்பம் மாதிரி செஞ்சு கொண்டு ஒட்டி இருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா இந்த சின்னமான தாமரை பூவை கொண்டு போட்டுட்டோம் மொட்டு கட்சி பாருங்க. எல்லாத்துலேயுமே தங்களோட இதை பதிச்சு விட்டுருந்தேன். விமான நிலையம் பார்க்க போகிறக்கு டிக்கெட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 180 ரூபா பார்த்தீங்கன்னா. இதில் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம்னா அப்படி நாங்கள் விமான நிலையத்தை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள் தகவல் பொதுமக்கள் கூடத்திற்கான பிரவேச சீட்டு இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். பாருங்கள் 100 ரூபா போட்டிருக்கா, 180 ரூபா உள்ளுக்கு என்ட்ரன்ஸுக்கு, 50 ரூபா மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சங்கவி? 300 ரூபா ரெண்டு பேருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸுக்குள்ளால் உள்ளே போக போகிறோம். விமான நிலையத்துக்குள்ளே உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இப்போ நாங்கள் செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் முடிச்சு கொண்டு உள்ளுக்க வந்துட்டோம். மத்தள விமான நிலையம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமான நிலையம் தான் முதல் இருந்தது. அது பார்த்தீங்கன்னாடா இப்போ எப்படி இருக்குன்ற நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப்பை முடிச்சு கொண்டு இப்போ நாங்கள் விமான நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புறப்படுகை வருகைக்கு தான் நாங்கள் பார்க்குறக்கு போகிறோம். பாருங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு புத்த பெருமான் முன்னுக்கு இருக்கிறார். ஆனால் வெக்கையாக இருக்கு, ஏன்னா ஏசி இல்லை போடங்க. என்ன சங்கவிக்கு வைக்கையா இல்லையா? வைக்கையா தான் இருக்கு. புறப்படுகை பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளுக்கு போகிறோம். இதான் ஏர்போர்ட். எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ளுக்க வந்துட்டேன் நாங்கள். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் இது போர்டிங் பாஸ் எடுக்கிற இடம் நினைக்கிறோம். இந்த இடம் என்ன சாப்பாடு எல்லாம் வைக்கோ? சங்கவிக்கு சாப்பாடு தான் முன்னுக்கு நிற்கிது. எங்கே வைக்குது? எங்கே? ஆ கேன்டீன் இருக்கு. கேன்டீன் கேன்டீன் நல்லா இருக்கேண்ணா. இந்த ராயபக்சா சர்வதேச விமான நிலையத்தில் இதான் வருகைக்கான இடம். அறிவியல் எல்லாம் இதுக்குள்ளார நாக்கள் வருவினம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன கேன்டீன் ஒன்று இருக்குது. கேன்டீனில் பார்த்திங்கன்னா சாப்பாடும் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஒன்றும் வரையிலே பார்த்திங்கன்னா சாப்பாடு வகைகள் இருக்குது. ஆனால் விலை உறவு இருக்குது. சங்கவி சங்கவி விலையை பார்த்தீங்களா வேண்டி சாப்பிட போகிறீங்களா? பார்த்திங்கன்னா மக்களே இருக்க பன் இருக்குது. 110 ரூபா பன். அது பீஸ் பன், அது 110 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் பண்ணுற இருக்கு. 140 ரூபா சிக்கன் ரோல். 100 ரூபா சிக்கன் ரோல். 100 ரூபா பார்த்தீங்கன்னா கேக்குகள் இதெல்லாம் இருக்குண்ணே. இந்த விமான நிலையத்துக்கு எத்தனை மணிக்கு வந்துக்கிறோம்னா காலமே 8:30 வந்துட்டோம். இந்த இடத்துக்கு இப்போ நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடுனே சாப்பிடவில்லை. அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ராயபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் வந்து நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து காலையில 10 மணிக்கு தான் வெளியாக வந்து பார்க்கலாம் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரஷ்யா விமானம் வந்து இங்கே வந்துடுறங்கிறது. இங்கே ஒரே ஒரு விமானம் தான் வந்துடுறங்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை சங்கவி திங்களம் வந்துடுறாங்க. நீங்கள் அந்த திங்கல்ல வந்தீங்கன்னா அது ஒரு டைம் லிமிட் இருக்குது, அதை பார்த்துவாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வேண்டி சாப்பிட போகிறோம். இது ரோல் பண்ணுமா சங்கவிக்கு? கேக் பண்ணுமா? ரோல் ரோல் ரோலா? வெளிநாட்டுக்கு போற மாதிரி இருந்தா இதுல வந்து காசுகளை வந்து நாங்கள் மாத்திக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பிஓசி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல பணங்களை வந்து நாங்கள் மாத்திக்கொண்டு போகலாம். சங்கவி எதில் இது சாப்பிட போறீங்க? இதில் சாப்பிடலாமே கடைசியா? சங்கவி ஏர்போர்ட்டையே நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆகி போட்டீங்க. உண்மையில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இலங்கையில் இருக்கிற விமான நிலையங்களில் சாப்பாடு விலை வந்து உண்மையாக குறைவாக தான் இருக்குது. என்ன உண்மையாக குறைவாக இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டி இருக்கலாம். அந்த சிக்கன் ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிக்கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. விலை குறைவு. கட்டணாயக்கால நான் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் போயிட்டு இருக்கிறேன்னா நான் அங்கே வேண்டி சாப்பிடல. ஆனால் அங்கேயும் குறைவாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இதுக்காக பெரும் நினைக்கிறேன். இலங்கை விமான நிலையங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாடா இங்கே இப்போ ரோல் சாப்பிட போகிற சங்க சிக்கன் ரோல் வேண்டிக்கிறா. நான் பார்த்தீங்கன்னா கேக் வேண்டிதான். காலை சாப்பாடு சங்கவைக்கு சிக்கன் ரோல். கடைசியாக பார்த்தீங்கன்னாடா இந்த ராயபக்ச விமான நிலையத்தை கடைசியாக நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆக்கிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேக் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, ரோடும் நல்லா இருக்கு, என்ன குவாலிட்டியாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசின்றது போடையில் போடாது. வெக்கையாக இருக்கு, என்ன கொஞ்சம் பேருண்ட அப்படியே போடையில. என்னடா இந்த விமான நிலையத்தோட பார்த்தீங்கன்னா பயங்கர நட்டம். அதனால இங்கே இருக்கிறாங்க சும்மா இருக்குண்ணே.
ஒரு வேலையுமே இல்லைன்னா ஒரு ஃப்ளைட் தான் பார்த்தீங்கன்னா கிளம்பியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளைட் தான் வருதுண்டா, திங்களும் அதே மாதிரி வெள்ளியும் ரஷ்யா ஃப்ளைட் தான் வருதுண்டா. மற்றபடி அவங்க வேலை இல்லை தானே, சும்மா வந்து அட்டெண்டன்ஸை போட்டு இருக்க முடியாது. எங்களை மாதிரி டூரிஸ்ட் வந்தாக்கெல்லாம் கவனிச்சு விட்டா சரி. பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகலாமென்று நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு வெளிப்பகுதிக்குள்ளே போகிறோம், கதவு திறந்துருக்கு. இங்கே வேறுங்க பார்த்திங்கன்னா இதுக்கு அங்கால தான் ரன்வே இருக்குது, இதுக்கு அங்கால நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதால் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நீச்சல் தடாகங்கள் மாதிரி, நீச்சல் தடாகமா இல்லை இது மீன்கள் இதில் விட்டுருக்கீங்க, சும்மா தண்ணி மட்டும் விட்டுருக்கு. அதான் நாங்கள் விட போகலாம் மாதிரியா, நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போகிறோம் உங்களுக்கு. ஏன்டா கதவு திறந்துருந்தபடியா அப்படியே வந்துட்டேன் வேணே. பாருங்க இதான் அந்த ஏர்போர்ட், நல்ல வடிவாக இருக்கேண்ணே. மேலே பூங்கா மாதிரி தான் கட்டியிருக்கணும் வேணே, போடாமல் நினைக்கிறேன். பாருங்க இந்த இடத்த பார்த்தா உண்மை இல்லைனா பார்த்தா ஏர்போர்ட் மேலே தெரியல, ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி தான் கிடக்குது. சங்கவிக்கு அப்படி தோணும் இல்லையோ? ஆ என்னடு பார்த்தீங்கன்னா இதுதான் ரன்வே, விமானங்கள் வந்து இறங்குற இடம் இதுதான். இதுதான் டெர்மினலும் கூட, இதில் வந்து பார்க்குற காண்டி விட்டுருக்கீனா. இதுலேயும் விமானங்கள் நிற்கிறதோ தெரியல. ரன்வேக்குள்ளே போயிடலாம் நாங்கள். இதெல்லாம் வந்து விமானங்கள் வந்து இறங்குற இடம். இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுகள் வந்து டெர்மினல் உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறது எக்ஸிட் ஆகிறது. கிணக்க கேட் இருக்குது தானே இதுக்கு, எதிர டெண்டு மூன்று கேட் தான் இருக்கு போட கேண்ணா. இந்த ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெண்டு மூன்று கேட் தான் இருக்குது. என்னடா இங்கே உங்களுக்கு பார்க்க தெரியும், அந்த ஃப்ளைட் வந்து இதில் வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு போகத்தக்க மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திங்களும் வெள்ளி தான் நாங்கள் ஃப்ளைட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் திங்கள் வெள்ளி வாருங்கடா, நேரத்துக்கு வந்துடணும். 8 மணியோட 9 மணி 10 மணியோட க்ளோஸ் தானே, 10 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வெளியாக்களை வந்து பார்க்க விட மாட்டேன். வந்தீங்கன்னா ரஷ்யன் ஃப்ளைட் வந்து மட்டும் இறங்கும், வேறு ஒரு ஃப்ளைட்டும் வந்து இறங்குறையில் பார்த்தீங்கன்னா. இப்போ உங்களுக்கு நாங்கள் இந்த ஏர்போர்ட்டை வடிவாக காட்டியிருப்போம். உண்மையில் அடுத்த ஒரு இது என்னென்னா, இதே மாதிரி பலாலி ஏர்போர்ட்டை காட்டியிருந்தால் உண்மையிலே ஒரு பிரியோசனம் இறந்துருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். ஏனண்டா நீங்கள் நம்புவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்டா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு விமானம் போய்கொண்டிருக்கு, ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திங்களும் வெள்ளியாக போகுது. ஆனால் இவ்வளோ பிரமாண்டமாக கட்டிட்டு சுற்றுலா பயணிகளுக்காண்டி இப்போ விட்டுருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. என்ன வெல்கம் டு MRIA மஹிந்த ராஜபக்ச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதான் விரிவாக்கம். இப்போ வாங்க அங்கால அப்படியே போவோம். ஏன் பயப்படுவாங்க சங்கவிக்கு பார்த்தீங்கன்னா பயமா, மஹிந்த ராஜபக்ச பேரை சொல்றாரு பயமாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேரே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த ஏர்போர்ட்டே இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் ஹோலிடேஸுன்ற இந்த ஏஜென்ட்டுக்கான இதுகள் எல்லாமே இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கால போடாமல் இருக்கல கேட்டு பார்ப்போம் அப்படி எங்களால் போயிலும்டா. பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு மேலே முழுதுமே பார்த்தீங்கன்னா மரத்தாலாம் செஞ்சுருக்கணும். அங்கால இமிக்ரேஷன் அதே மாதிரி செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே உள்ளுக்க நாங்கள் போய் வீடியோ எடுக்கினாரு. இப்போ நாங்கள் இங்கே இதோட நாங்கள் வெளியேற போகிறோம். ஓ பார்த்தீங்களா சங்கவி, டைலாக் சிம்ம விஷயம் இருக்கு உள்ளுக்க. ஆனால் மொவித்தலும் இருக்காங்கால மொவித்தல் அதே மாதிரி டைலாக் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு உள்ளுக்க. அதே மாதிரி இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் எங்கெங்கே இருக்குன்றதெல்லாம் போட்டிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயுமே முறைப்பாடு பெட்டி வச்சிருக்கணும்டா. பாருங்க ஜோஜி பாருங்க முறைப்பாடு பெட்டி, ஆட்டோமேட்டிக்காக ஜூஸ் எடுக்கிறது, எடுக்க போறீங்களா ஜூஸ்? அதையும் ஜூஸ் எடுக்கலாம்னா மக்களை பார்த்தீங்கன்னா டொலர்லாம் பேமெண்ட் செய்யணுமா, டொலர்லாம் போட்டால் தான் இங்கே ஜூஸ் போத்தில் வரும். இங்கே பாருங்க காஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-2 டொலர்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த கையில் டொலர் இல்லை மக்களே, உங்களை காட்டணும் நச்சன். இலங்கை காசு போடலாம்டா உடனே போட்டோ எடுத்துருக்கலாம் இல்லையா? இருக்கும் நினைக்கிறேன். இந்த இது ஆக்டிவ் எல்லாம் இருக்குது. ஹேவ் எ நைஸ் ட்ரீம். சுவரை கூட்டி குறைக்கலாம் என்ன இதில், இதில் பார்த்தீங்கன்னா சுவரை எல்லாம் கூட்டி குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. காசு போட்டால் தானே ஆக்டிவேட் ஆகும், சுவரை நாங்கள் கூட்டி குறைக்கலாம்.
அதே மாதிரி என்ன மாதிரி தேவையானதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நினைக்கிறேன். போ மிஷினை உடச்சி தூக்கிட்டு வாங்க. ப்ளீஸ் இன்சைட் த கோயில். மிக பிரம்மாண்டமான டவர் ஒன்று கட்டிருக்கேன். ஆனால் தலாளியில் ஓடக்கூடிய இல்லை. இப்போ நாங்கள் வெளியேறும் பகுதியெல்லாம் நாங்கள் வெளியேற போகிறோம். பாருங்க இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வெளியேறோம். பாருங்கள் செக்யூரிட்டி ஜேக்கப் வந்து விட்டோம் வெளியே. பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனால் அது ஆனால் உண்மையில் நல்ல வடிவான ஒரு ஏர்போர்ட் உண்டு. ஆனால் பார்த்திக்கண்டா பாவனை இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. இப்படி ஒரு விமான நிலையத்தை நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கட்டி தந்தீங்களே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. என்னண்டு விமான நிலையம் உண்டு. ஆனால் இப்போ ரஷ்யன்ட்ட மட்டும் தான் பறக்குதுண்ணே. கொஞ்ச காலம் இருந்தது இப்போ ரஷ்யன்ட்ட மட்டும் பறக்க விட்டுக்கிறாங்க. நாங்கள் சொந்த செலவில் பறக்க விட்டுக்கிறாங்க. உடக்கு இந்த விமான நிலையத்தில் ஒரு கல்வெட்டு ஒன்று வச்சிருக்கு. சங்கவி குறுகுறு ஒன்று பார்க்குறா. இன்னும் அப்படி சங்கவி இருக்குன்னு பார்த்தோம்டா பொய் பொய்யா சொல்லியிருக்கான். பார்த்தீங்கன்னா ஆசியாவின் வியக்கத்தகு விந்தையை நோக்கி உயிர் நடைபோடும் நமது தாய்நாடு மேற்கொள்ளுகின்ற தேசிய பயணத்தின் பெருமை மிக்க திருப்புமுனையை குறிக்கும் முகமாக தென்னிலங்கையை ஒளிமையப்படுத்தி ஆக்கப்பூர்வமாக நிர்மாணிக்கப்பட்ட மத்தள ராயபக்ச சர்வதேச விமான நிலையம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு. இந்த விமான நிலையத்துக்குள்ளேயே இவ்வளோ மயில் நிற்குதுண்டு. நான் இப்போ தான் பார்த்தேன். இதோட பார்த்துருங்க இது இதில் இது மயில் நிற்குது. அதே மாதிரி பாருங்க இந்த மரத்துக்கு கீழே மயில் நிற்குது. இடமே பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்குள்ளே எவ்வளோ மயில் நிற்குதுன்னா எப்படி விமானங்கள் வந்துடுறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் ஒரு காட்டுக்குள்ளே கட்டினதால இவ்வளவும் பேஸ்ட்னு சொல்லலாம். இதில் இல்லாமல் ரோட்டில் இல்லாமல் இவ்வளோ மயில்கள் உண்டு. பார்த்தீங்கண்டா உங்களுக்கு இந்த விமான பயணத்தை காட்டணும். வேறு தான் நாங்கள் ரஷ்யாவுக்கு போனால் தான் இந்த விமான நிலையத்துலேருந்து போய் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் அதனாலே நாங்கள் பார்த்தீங்கன்னா பயணம் போகிறக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். அதோடய பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்டா பாஸ்போர்ட் கொண்டையில் டிக்கெட் இமிலே நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அது மறைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உண்மையில் சொல்லப்போனால் இந்த காணொலி பதிவு செய்கிறக்கான ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். அது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மத்தள விமான நிலையத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த இடத்தை பற்றி என்னமோ சொல்லி ஆகணும். என்னண்டா இந்த இடத்துல இருந்து தான் கிணக்க ட்ரோலும் கிளம்பினது. அதே மாதிரி இலங்கையை விமர்சனத்துக்குள்ளாக்கி நடம்னு சொல்லலாம். அம்பாந்தோட்டை விமான நிலையம் அதே மாதிரி ஹாபர் இல்லாமல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டுக்குள் அமைக்கப்பட்ட விமான நிலையம்ன்றதால எந்த ஒரு விமான நிறுவனங்களும் பெரிய அளவில் இந்த இந்த விமான நிலையத்துக்கு விமானத்தை அனுப்புறதுக்கு முன்பேறாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரைக்க அதிகமாக வந்து ஆக்சிடென்ட் படுறது கூடன்னு சொல்லிக்கிறேன். பறவைகள் வந்து ஆக்சிடென்ட் படுறது என்னடா நாங்கள் வரைக்க பார்த்தீங்கன்னா ஜான காட்டுக்குள்ளாக வந்தனாங்க. அதனாலேயே எங்களுக்கு பார்க்கவே அது உணர்ச்சி பூர்வமாக தெரிஞ்சுது. அது உண்மைதானன்றது கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா எத்தனையோ பில்லியன் அமெரிக்க டாலர்ல கட்டப்பட்ட இந்த விமான நிலையத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யான்ட விமானம் மட்டும்தான் பெறுது. அதுவும் கிழமைக்கு ரெண்டு. மற்ற ஏதாவது அவசரமாக திரையிறங்குற விமானங்களை மட்டும் கொண்டு வந்துருக்கீங்க. மற்றும்படி பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது இந்த விமான நிலையம் ஒரு காரணம். இந்த விமான நிலையம் தாமரகோபுரம் அதே மாதிரி அம்பாந்தோட்டை துறைமுகம்னு சொல்லி எல்லாமே காரணம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பயன்பாடு இல்லாத இடத்துல கொண்டு வந்து வந்து கட்டப்பட்ட விமான நிலையம்ன்றதால இவ்வளவு பிரச்சனை. உண்மையிலே பிரதேசவாதம் உண்மையில சொல்லப்போனா ஒரு பிரியோசனம் இருக்கிற இடத்துல கட்டுறது வேற. இது ஒரு ஆக்களை ஆனா அது அந்த கூற்று வந்து இப்ப ஒரு பொய்யா போச்சு. ஏன்னாடா எந்த இடத்துல ஆக்கள் இருக்குன்னா இது எந்த இடத்துல ஆக்கள் போக அதிகமாக போவினம்னு சொல்லி கட்டியிருந்தால் அது நல்லா இருந்திருக்கும். அந்த விமான நிலையங்கள் ஆக்கள் இப்போ அதிகமாக வாழ்கிற இடங்கள் அதிகமாக பயணம் செய்கிற இடங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த இடங்களை கட்டுறதான் சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கு. உண்மையில் சொல்லப்போனால் நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் வந்து இந்த காட்டுறோம். தேவையில்லாமல் அமெரிக்கர்களோட மில்லியங்கணக்கான அமெரிக்கர்களை இங்கே முடக்கி வச்சு முடக்கி வச்சிருக்கணும். அதை சங்கவிக்கு கொடுத்தா அதை கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கு எப்படி பேசாமல் இருந்திருப்பா. முதலீடு உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து உங்களுக்காண்டி இந்த மத்தள விமான கஷ்டப்பட்டு உங்களுக்கு ராயபக்ச சர்வதேச விமான நிலையத்தை காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் இருக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே விட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறோம். நன்றி.